அப்பா பாப்பா, எவ்வளோ வேலை! பொங்கல் சாமான் எல்லாம் அப்படியே இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வெளியே இந்த கொடா அடியில தொலைக்கி போடுவோம். ஏதோ நம்ம தெருவுல மாட்டு பொங்கலுக்கு ஏதோ ப்ரோக்ராம் எல்லாம் வைக்கிறாங்களாம். ஏ மலரு, என்ன செஞ்சிட்டு இருக்க? கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல அம்மாக்கு. இந்த கொழாலாம் திறந்து விடமா, விளையாடணும். எது சொன்னாலும் விளையாடணும், அது இதுன்னு. சரி சரி அம்மாம்மா, என்னன்னா உங்களுக்கு சாமான் கழுவி தரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓரமா போய் உட்காந்து விளையாடிட்டு. என்னதான் ஒரு பொம்பளை வீட்டுல இருந்தாலும் இப்படியா வேலை வைப்பீங்க? சாப்பிட்டு தட்டு டம்ளரு எதுவுமே கழுவல, எல்லாத்தையும் நம்ம தான் கழுவி போடணும் போல. ஏ மலரு, மோட்டராச்சு போடு, கரண்ட் கரண்ட் ஆஃப் ஆயிட போகுது. அம்மா தண்ணி இல்லாம தவிக்க வேண்டியதுதான். அப்பாடி, எப்படியும் எல்லாத்தையும் கழுவி முடிச்சாச்சு. அப்படியே ஆற வச்சுட்டு உள்ள போய் நல்லா படுத்து தூங்குவோம். அச்சோ, புடவை ஃபுல்லா தண்ணி ஆயிருச்சு, புது புடவை. என்ன செய்யறது? ஏ மலரு, நான் உள்ள போறேன், யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா? இந்த சாமான்லாம் எடுத்து விளையாடிட்டு இருக்காதீங்க. இதோ எல்லா இடமும் கழுவிட்டேன். ஏ மலரு, இதோ இந்த சோப்பை இங்கே காய வச்சுட்டு போறேன். உள்ள போய் கையை கீய வச்சு ஏதாவது பெசஞ்சு வச்சிருந்த அடி பிச்சிருவேன்மா. அதெல்லாம் பண்ண மாட்டேம்மா, ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. சரி சரி, வாயாடாம கொஞ்சம் தள்ளிப்போ. அப்பா அடி, வெட்டுக்கு வந்தாச்சு, கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுப்போம். முதுகெல்லாம் வலிக்குதுப்பா, சாமான் தொலைக்கி. மாட்டு பொங்கலுக்கு என்ன பண்ணலாம்? மாடல டெக்கரேஷன் பண்ணணுமா? காசு வேற வேணும். அக்கா, போய் கௌரியத்தை கிட்ட கேளுங்க, கண்டிப்பா தருவாரு. அம்மா அம்மா, எனக்கு கொஞ்சம் காசு வேணுமா? அம்மா டெக்கரேஷன் பண்ணணுமா? பலூன் எல்லாம் வாங்கணும். ஏ மலரு, இப்பதானே சொல்லிட்டு வந்தேன் தூங்குறேன்னு, வந்து நொய் நொயின்னு எழுப்பிக்கிட்டு இருக்க. தள்ளிப்போம், அப்புறம் தரேன். இப்ப என்ன பண்ணலாம்? இந்த அம்மா வேற தூங்குறாங்க. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் இந்த லாக்கர்ல இருந்துதான் எடுத்து தர போறாங்க. இதுக்கு பாஸ்வேர்டு வேற வேணும். எங்க வச்சிருக்காங்க? அன்னைக்கு அம்மா அந்த பக்கம் வச்சிருந்தாங்க. ஐ, அம்மா அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. போய் அந்த பாஸ்வேர்டு எடுத்துட்டு வந்து நம்மளே போட்டு காசு எடுத்துப்போம். 1 4 3 2 1 4 3 2. அதையே டைப் பண்ணுவோம். 1 4 3 2. ஐயோ, பாஸ்வேர்டு தப்பு போல. ஹே ஷூ, அமைதியாரு அமைதியாரு. அம்மா வேற எழுந்துக்கு போறாங்க. யார் இது லாக்கர் ஓபன் பண்றது? ஒச்சுச்சோ, ஹே எங்க இருக்க? இங்க ஓடி வா. இந்த மலர் வேலையா தான் இருக்கும். எங்க? இப்பதானே அவளை பார்த்த மாதிரி இருந்துச்சு. லாக்கர் எல்லாம் ஓபன் பண்ற அளவுக்கு வந்துட்ட. ஹே மலரு, இங்க வா. அம்மா அம்மா, சாரிமா. என்ன சாரி போறீனே, இங்க வாடி. எனக்கு தெரியாம காசு எடுக்கிறான். சரி மலரு, இனிமேட் பண்ணாத. என்னப்பா, தெருவே வெறி சோடி கிடக்குது. நீ எது சிறப்பு மாட்டு பொங்கல் ஸ்பெஷல்லாம் போட்டு வச்சிருக்கிற? உன்னை நம்பி 500 ரூபா முதல் போட்டு எல்லா பலூன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். போய் பசங்களை எல்லாம் கூப்பிடுப்பா. ஆமா, நானும் எப்பயோ அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேனே, இன்னும் பசங்க யாரும் வரல. ஏ பசங்களா, எல்லாரும் உங்க மாடெல்லாம் எடுத்துட்டு வாங்க, அதுவும் டெக்கரேஷன் பண்ணி எடுத்துட்டு வரணும். யாருக்கு ரொம்ப அழகா இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏமா, உங்க வீட்டு மாடியும் அனுப்புங்க, உங்க குழந்தையும் அனுப்புங்க. என்ன அண்ணா, இவ்வளவு நேரம் ஆகுது, நாங்க எப்ப திரும்ப வந்து உட்கார்ந்து இருக்கோம்? சீக்கிரம் மாடெல்லாம் விடுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருமா, இங்க வெயிட் பண்ணுங்க. ஹை, இங்க தானே மாடி டெக்கரேட் பண்ண சொல்லிருக்காங்க, இதோ கூப்பிட்டு வந்துட்டோம். ஏமா பொண்ணே, என்ன நீ மட்டும் சிவி சிங்காரிச்சா போதுமா? இது மாடுக்கான சிறப்பு ப்ரோக்ராம், மாட்டுக்கு தான் நீ நல்லா அலங்கரிக்கணும். அதனாலதான் மாட்டுக்கு போடுற ஜிகினா ரிப்பனு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பெயிண்ட் கூட இருக்கு பாரு, வேணும்னா வாங்கிக்கோ. சரிங்க ஆண்டி, நான் எங்க அம்மா கிட்ட போய் காசு எடுத்துட்டு வரேன். அப்பாடி, நல்ல லாபம் கிடைக்கும், நல்லா சம்பாதிக்கலாம் இன்னைக்கு. ஹனு ஹனு, உன்னுடைய மாடு எடுத்துட்டு வா. அம்மா அம்மா, நான் இங்கேயே உடம்பு ஊத்தி கூப்பிட்டு போறேன். மாடு நல்லா சுத்தமா இருக்கணும்ல. இதோ பைப்ல தண்ணி வருதான்னு பாக்குறேன்மா. என்னன்னே தெரியல, அந்த பைப்ல 2 நாளா தண்ணி வரல. கௌரி ஆண்டி இருக்காங்களே, அவங்க வீட்டுல வருது, போய் கேளு. கௌரி ஆண்டி. என்ன அனு? என்ன செய்யறது? அடியே தேஜா, இது அப்படி கிடையாது. இதோ ஈஸியான மெத்தட் இருக்கு பாரு. இந்த குடத்தை வெயி, இதோ இந்த பைப் மாதிரி இருக்குல்ல, அது திருவி விட்டா கீழே இருந்து எடுத்துடலாம். இது ஓஸ் போடுறதுக்காக கொடுத்திருக்காங்க. இதோ இப்ப ஆன் பண்ணு.
குழால இருந்து எவ்வளவு தண்ணி முடிச்சுட்டு வரப்போகுது. சரிங்க ஆன்டி, இதோ தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாங்க, மாடெல்லாம் வாஷ் பண்ணி சூப்பரா டெக்கரேட் பண்ணி கூட்டிட்டு வரலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது. போன வருஷம் கலர் அடிச்சதே அப்படியே இருக்கு, இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணா போதும். ஏய் தேஜா, என்ன உன் மாடு சூப்பரா இருக்கு கலரா? ஏ அங்க பாருடி அனு கூட வர. எப்படியா இருந்தாலும் என் மாடு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது. இங்க பாரு சூப்பரா கழுவிட்டு கலர்லாம் அடிக்க போறேனே. ரொம்ப ஓவரா பண்ணாத, அதுல எங்க மாடு கூட தான் வரப்போகுது. சரியா, போய் நல்லா இந்த நாரை போட்டு தேய்க்கிற வழிய பாரு. ஒரே அழுக்கு, ஒரே பாத்ரூம் ஸ்மெல்லு வேற இந்த மாடு மேல. ரொம்ப ஓவரா பண்ணாத, இப்ப அதனாலதான் குளிக்க வைக்கலாம் இங்க வந்திருக்கேன். சீக்கிரமா எல்லாரும் வாங்கம்மா மாடு எடுத்துட்டு. ஏ கவிதா வினிதா வாங்க போலாம். என்ன கவிதா வினிதா மலர், நம்ம மாடு காம்படிஷன்ல இருக்குல்ல அதை மறந்துட்டீங்களா? வாங்க உங்களுக்கு தேவையான பலூன் எல்லாம் வாங்கிக்கலாம். இதோ குட்டி குட்டி பலூன்ஸ் இருக்கு, கலர்ஸ் இருக்கு, ரிப்பன்ஸ் இருக்கு. அக்கா பலூன் ஒரு பேக்கெட் எவ்வளவு? அப்படியே மலருக்கு ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கிடலாம். கலை யாருக்கு வேணாலும் வாங்க, அந்த மலருக்கு வாங்கி தந்த நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவளுக்கு எதுவுமே வாங்கி தராது, நல்லா அடி போடுவேன். நான் இனிமேட்டு வரவே இல்ல இந்த காம்படிஷனுக்கு, நான் வரல போங்க. எங்க அம்மா எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்காங்க. அடங்காத பொண்ணுக்கெல்லாம் எதுவுமே வாங்கி தரக்கூடாது. சரிம்மா நீங்க கொடுங்க ரெண்டு பேக்கெட் பலூனு, அதுவும் ரிப்பன்லாம் பிங்க் கலர், ப்ளூ கலர், ஆரஞ்சு கலர்னு இருக்குல்ல அது நாலு கொடுத்துருங்க. இந்த கலர் பெயிண்ட்டும் கொடுத்துருங்க. சரிம்மா, இதா நீ கேட்ட மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. 100 ரூபாய் ஆச்சுமா. ஆன்ட்டி எனக்கு ஒரு பலூன் பேக்கெட் கொடுங்க, இதோ ப்ளூ கலர்ல லேஸ் இருக்குல்ல அதுவும் 2-3 கொடுத்துருங்க. ஆன்ட்டி பிங்க் கலரும் கொடுங்க. இந்தாமா உனக்கு 100 ரூபாய் ஆச்சு, 100 ரூபாய் கொடுங்க. இந்தாங்க ஆன்ட்டி 100 ரூபீஸ். ஆ தேங்க்ஸ்மா. ஆன்ட்டி ஆன்ட்டி எனக்கு இந்த வாட்டர் கலரும் நான் எடுத்துக்கிறேன். இந்தாக்கா எங்க காசு 100 ரூபாய் வச்சுட்டேன். ஏமா இன்னும் ஹாஃப் அன் அவர்ல உங்க மாடல டெக்கரேட் பண்ணி கூப்பிட்டு வரீங்க, சீக்கிரமா போங்க. டெக்கரேஷன்ல அந்த பக்கம் பண்ணணுமா? இங்க இல்ல. அப்பா நம்ம வந்தாச்சு, எல்லாரும் கலர்ஃபுல்லா மாடு அடிக்கிறாங்க, நம்ம ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிக்கலாம் மாட்டுக்கு ஃபுல்லா. அம்மா இங்க பாருங்கம்மா எவ்வளவு கலர் பெயிண்ட்லாம் அடிக்கிறாங்கன்னு, நம்மளும் கலர் பெயிண்ட் அடிக்கலாமா? கவிதா வினிதா கொஞ்சம் வெயிட் பண்ணு, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. மாடெல்லாம் ரொம்ப பாவம் இல்ல, ஸ்கின் எல்லாம் என்னத்துக்காக? இதோ நீ கேட்டேன்னு கொம்புக்கு மட்டும் ஸ்பெஷலா கிரீன் கலர்ல அடிப்போம். சரிங்கம்மா நீங்க குடுங்க, நானே அடிக்கிறேம்மா. சரி கவிதா வினிதா, இதோ 2 கொம்புக்கு கிரீன் கலர் அடிச்சுடு. கவிதா கூட ஒரு பக்கம் நீ அடிச்சிட்டல, இன்னொரு பக்கம் நான் அடிச்சிடுறேன். கொம்புக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பலூன் எல்லாம் கட்டலாம். பலூனும் ஊதியாச்சு. ஒரு காதுல பலூன் கட்டி விடலாம், இன்னொரு காதுலயும் இன்னொரு பலூன் கட்டிடலாம். இந்த பிங்க் கலர் ஊதலாம். என்ன பிங்க் கலர் ஊதுனது ரொம்ப சின்னதாயிட்டே இருக்கு. ஓ எதுவுமே சரியில்லை போல, எல்லாமே வேஸ்ட். இங்க பாரு எத்தனை இருக்கு, எல்லாமே குட்டி குட்டியா ஆயிருச்சு. சரி ஓகே, லாஸ்ட் பலூன் இதுதான், இதாச்சும் ஊதி காதுல ஒட்டுவோம். அப்பாடி இதுதான் மிச்சம் இருக்கு, எல்லாத்தையும் ஊதியாச்சு. அதுக்கப்புறம் மாட்டுக்கு ஒரு சூப்பரா மாலை போடலாம். இதோ லேஸ் போட்டுடலாம். அம்மா மாட்டுக்கு வேல் போடலாமா? சூப்பரா இருக்கும். சரி வினிதா நீயே வரைஞ்சு விடு. வேல் போட்டாச்சா, 2 சைடு 2 ரிப்பன் கட்டியாச்சு. இதோ சந்தனம் பொட்டெல்லாம் வச்சிடலாம். இப்பதான் பாக்க மாடு லட்சணமா இருக்கும். நம்ம வேலவன் எவ்வளவு சூப்பரா இருக்கான்ல. நீங்க மட்டும் தான் பண்ணீங்களா? நான் பாரு ப்ளூ கலர்ல எவ்வளவு சூப்பரா போட்டிருக்கேன். எல்லாரும் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் மட்டும் தான் டெக்கரேட் பண்ணல. இந்த அம்மா காசு தர மாட்டாங்க, தந்தவங்களே வாங்கி தர விட மாட்டாங்க. பீரோல எந்து புது பட்டு பாவாடெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த மாட்டுக்கு சூப்பரா மேக்கப் பண்ணி வச்சிடுவோம். என்னது இவன் எதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான்? எதுக்குடி இந்த பாவாடெல்லாம் எடுத்துட்டு இருக்க? நீங்க என்கிட்ட பேசாதீங்கம்மா, நீங்க தான் எனக்கு காசு கொடுக்கல, நானே பண்ணிக்கிறேன். இதுவும் பாவாடை எடுத்து கட்டியாச்சு, இது என்னுடைய லெஹனோட ஷாலு, அதுவும் எடுத்து நல்ல சூப்பரா பாவாடை மாதிரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரிப்பன் எடுத்து மேல சூப்பரா ராஜ நட மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? என்னுடைய லேஸ் எடுத்து காதுல வச்சாச்சு, இதோ டாலரும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஏதோ குறையுதே. சம்ம ஐடியா ஐடியா, இதோ ஐப்ரோ பென்சில். நம்ம மாட்டுக்கு சூப்பரா ஐப்ரோ வரைஞ்சிடலாம், எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல, கண்ணுக்கு மையும் நல்லா பளிச்சுன்னு போடலாம், அப்பதான் மினமினு சூப்பரா இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்? லிப்ஸ்டிக், கிளாஸ், சன்கிளாஸ் போட்டுடலாம். அதுக்கு முன்னால லிப்ஸ்டிக் நல்லா ரோஸ் கலர்ல போடலாம், சன்கிளாஸ் போட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சரி ஓகே, இதை எடுத்து மேல ஒட்டிடலாம். இதுவும் சந்தனம் போட்டு வச்சாச்சு. அட நம்ம லக்ஷ்மி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.
சீக்கிரமா, எல்லாரும் டெக்கரேட் பண்ணவங்க எல்லாம் எடுத்துட்டு வாங்க, போட்டி ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் கவிதா வினிதா வாங்க. ஏ வேலவன், சீக்கிரமா வா. அட கவிதா வினிதா, இவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பக்கம் நிக்க வைங்க. அம்மா இங்க பாருமா, மாடு வர ஆரம்பிச்சிருச்சு, சூப்பரா இருக்கு டெக்கரேஷன்லாம். ஹே ஹே ஹே. அடுத்த அனு, உங்க மாடு கூப்பிட்டு வாங்க. ஹே, வெளிய வா வெளிய வா. என்ன வரவே மாட்டிக்குது, அப்பாடு எப்படியோ வந்துருச்சு. சூப்பரா இருக்கு அனு. சரி போய் அப்படி நில்லுங்க. நெக்ஸ்ட் தேஜா. இதோ இதுதான் என்னுடைய மாடு, நானும் பலூன் எல்லாம் கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க. சரி தேஜா, அப்படி எடுத்துட்டு போங்க, அவ்வளவுதான், காம்படிஷன் முடிஞ்சுதா, யாரும் வரலையா? அக்கல் அக்கல் இருங்க, நானும் வரேன். இதோ எங்கள் லக்ஷ்மிய கூப்பிட்டுட்டு வரேன். லக்ஷ்மி வாங்க வாங்க. அட இந்த பொண்ணு பாருங்களேன், உண்மையாவே எவ்வளவு சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கு. அட நம்ம மாடு கூட சூப்பரா டான்ஸ் ஆடுதுப்பா. இவ கடையில எதுவுமே பொருள் வாங்காம இருக்கிற பொருளை வச்சு சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்கான். கண்டிப்பா இந்த பொண்ணுக்கு தான் பிரைஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். என்னமா டெக்கரேட் பண்ணிட்டா இவன், எவ்வளவு நல்லா இருக்கு. சரிமா, எல்லாரும் லைனா வந்து நில்லுங்க, யாருக்கு பிரைஸ் நான் இப்ப சொல்றேன். ஏப்பா பிரைஸ் யாருக்குனே ஆடியன்ஸ் கிட்டே கேப்போம். போதும் போதும் நிறுத்துங்க. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி மலருக்கே கொடுத்துருவோம். மலருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஹே ஜாலி ஜாலி, லக்ஷ்மி எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி கொடுத்துட்டே, செம்ம ஜாலியா இருக்கு. அக்கா நீங்க அவளுக்கு ஒரு ரூபாய் கூட தர மாட்டேன்னு சொன்னீங்க, பாத்தீங்களா? இருக்கிற பொருளை வச்சு எவ்வளவு சூப்பரா டெக்கரேட் பண்ணி அதுவும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டா. இந்த மலர், கங்க்ராச்சுலேஷன். ஹாய், சூப்பர் சூப்பர். எனக்கு பிடிச்ச பில்டிங் பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா விளையாடலாம், அதுவும் குட்டி குட்டியா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. கவிதா வினிதா நீங்களும் வாங்கப்பா, இதுவும் ஓபன் பண்றேன் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாலியான இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மினி கிரீன் ஃபுட் இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே அஞ்சனா, ஹாப்பி பர்த்டே ஹர்ச்சனா, ஹாப்பி பர்த்டே கலைவாணி, ஹாப்பி பர்த்டே கலை செல்வி, ஹாப்பி பர்த்டே அனு, ஹாப்பி பர்த்டே சுபிக்ஷா, ஹாப்பி பர்த்டே கீர்த்தி, ஹாப்பி பர்த்டே ரகுராம், ஹாப்பி பர்த்டே பிரசன்னா, ஹாப்பி பர்த்டே வெங்கடேஷ், ஹாப்பி பர்த்டே மூர்த்தி, ஹாப்பி பர்த்டே விதுன் கிருஷ்ணா, ஹாப்பி பர்த்டே சாய் பிரணவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். பாய் பாய்.